உங்க வீட்டுல வந்து கரப்பா முச்சிருத்தால தாங்க முடியலையா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ பாருங்க, நான் பாருங்க எப்படி எவ்வளவு கரப்பா முச்சிப்பிச்சா பாருங்க. ஒரு ஸ்ப்ரே தாங்க, நீங்க பாருங்க இந்த வீடியோவை பாத்தீங்களா, எவ்வளவு கரப்பா முச்சி இறந்துருக்கு பாருங்க. ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரே தான், நைட் அந்த கிச்சன் க்ளோஸ் பண்ணும்போது ஸ்ப்ரே அடிச்சு போயிடுங்க. நாளை காலையில இவ்வளவு கரப்பா, இந்த மாதிரி ஒரு எம்டியா ஒரு கேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சுக்கோங்க. இந்த எந்த அளவு போதும் தண்ணி, ஸ்ப்ரேக்கு தேவையான பொருள் தாங்க. போடா தண்ணி, ஷாம்பு, வினி சோடா கொஞ்சம் போட்டுங்க, அதுக்கப்புறம் ஷாம்பு, வினிகர். பார்த்தீங்களா, வினிகர் வந்தோடனே பாருங்க எப்படி பொங்குது பாருங்க. இது ஏன் வீட்டுக்குள்ளே வருதுன்னா, நம்ம எண்ணெய் பலகாரம்லாம் வந்து நம்ம சரியாக சிங்க் க்ளீன் பண்ணதுனால அந்த எண்ணெய், அந்த எண்ணெய் அங்கே தேங்கி தேங்கி இருக்க இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசனை. ஸோ அதனால சீக்கிரமாக அங்கே நிறைய குட்டி போட்டு முட்டை போட்டு இவங்க வந்து குடியேறுவாங்க. பாருங்க இந்த இடத்த வந்து நல்லா அடிங்க சரிங்களா, இந்த வாசனைக்கே வந்து இங்கெல்லாம் வராதுங்க. அதனால தான் ஏன் ஷாம்பு போடுறேன்னா, உங்கள் கிச்சன் நல்லா இருக்கும், ஏன்னா மருந்தில் வந்து ரொம்ப நெடியாக இருக்கும், குழந்தைங்களாம் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் ஷாம்புனால நல்ல ஃபேவர் பார்த்தீங்களா, நல்லா அடிங்க. நாளைக்கு காலை பாருங்க, சும்மா படந்து இல்லை டெட் பாடி ஆகிட போகிறாங்க காக்குறது. பார்த்தீங்களா எவ்வளோ கரப்பா மூச்சு இறந்துருக்கு பாருங்க. இதுதாங்க அந்த ஸ்ப்ரேங்க, அப்படியே கொஞ்சம் கலக்குங்க, கலக்கிட்டு அப்படியே கரப்பாம்பூச்சி வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஏன்னா நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம அந்த சட்டிலெலாம் வந்து அப்படியே தேங்கும், அது வந்து யூரின் போவோம். அது வந்து எப்படின்னா நமக்கு வந்து உடம்பு சின்ன பரவாயில்லைங்க, குழந்தைங்க தான் தாக்கும். ஏன்னா இது வந்து டயரியா, கோல்டு, ஃபீவராக வந்து சைலண்ட்டாக தாக்குங்க. அப்புறம் ஸ்கின் அலர்ஜிலாம் வந்து குழந்தைங்களுக்கு தாங்க மெயின் டார்கெட்டு. ஸோ அதுதாங்க பார்த்துக்கோங்க, வீடு சுத்தமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் சரிங்களா. அதனால் கரப்பாம்பூச்சி வந்து ஒழிச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.